இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பேன் கார்டு அதாவது பிளாஸ்டிக்கில் நம்ம பேன் கார்டு வச்சுருப்போம் அது வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னால அதே பேன் கார்டை மறுபடியும் நம்ம ரீப்ரிண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்க முடியும் ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ரெண்டே ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடஞ்சு போன அந்த பேன் கார்டுக்கு பதிலாக புதிய பேன் கார்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டீட்டெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு நம்பர் இவ்வளோ டீடைல் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா போதும் கண்டிப்பாக பேன் கார்டு நம்பர் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ நம்ம வந்து ரீப்ரிண்ட் வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து எப்படி நம்ம ரீப்ரிண்ட் வந்து கொடுக்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலமாகவே இந்த ரீப்ரிண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு பேன் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் என்எஸ்டிஎல் அப்படின்னு வரும் ஒன்று இந்த வெப்சைட்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க இதில் உங்களுக்கு ஒரு வேலை காட்டலை அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிஐ டி அப்படின்னு இன்னொரு வெப்சைட் இருக்கும் இந்த வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் ட்ரை பண்ணி பாருங்க என்எஸ்டிஎல்ல தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவாங்க உங்களோட பேன் கார்டு என்எஸ்டிஎல் அப்ளை பண்ணி வாங்கினா இருந்தது அப்படின்னா இதில் தான் வந்து உங்களுக்கு ரீப்ரிண்ட் கொடுக்க முடியும் ஒருவேளை யூடிஐ ஐ டிஎஸ்எல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் ஒரு உங்களுக்கு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ என்எஸ்டிஎல்லில் உங்களுக்கு ப்ரீபிரிண்ட் ஆகாது அப்போது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணனும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்எஸ்டிஎல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்பேஸும் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்று பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்தில் வந்து மன்த் இயர் இந்த ரெண்டை மட்டும் பண்ணால் போதும் அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் தேவை கிடையாது அடுத்தது இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விடணும் இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க டிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே வந்து வைங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஐ எம் நாட் ரோபோட் இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க டிக் பண்ணி விட்டுட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபெட்ச் ஆகி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க இது எல்லாம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்றதுல இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பேன் கார்டு ரீப்ரிண்ட் வந்து பண்ணனும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும் அப்போ நம்ம வந்து ரீப்ரிண்ட் வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன் அடுத்தது கீழே ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி பண்ணிவிட்டுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸும் ஓப்பனில் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி நீங்கள் இமெயில் மூலமாகவும் ஓடிபி ஜெனரேட் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ இவங்க வந்து மொபைல் நம்பர் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருக்காங்க அதனால் மொபைல் நம்பரை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஜெனரேட் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வேலிடேட் கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வேலிடேட் வந்து கொடுக்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீப்ரெண்ட் பண்ண போட இந்த ஒரு பேன் கார்டுக்கு நம்ம வந்து ஐம்பது ரூபா பேமெண்ட் வந்து பண்ணணும் ஸோ இந்த பேமெண்ட் நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கார்டு வந்து ரீப்ரண்ட் ஆகி நமக்கு வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பே பண்ணுறதுக்கு இதில் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த மெத்தட செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் யூபிஐடி இதில் எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐம்பது ரூபா சார்ஜஸ் அது இங்க வந்து டிஸ்பிளே பண்றாங்க ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாம்சன் கண்டிஷன் இருக்கும் இதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீ டூ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் ஐடி அப்புறம் உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இந்த இடத்துல ஷோ பண்ணும் இப்போ பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் வந்து காட்டுவாங்க இப்போ வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக கூகுள் பே ஃபோன்பே இல்லைனா யூபிஐ அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ஐம்பது ரூபா பே பண்ண சொல்லும் அதை வந்து பே பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பே பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டேன் என்னோடய மொபைலில் இருந்து ஸோ இதை வந்து பே பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும் ஸோ நீங்கள் எந்த ஒரு இதையுமே ரீஃப்ரெஷ் வந்து பண்ணாதீங்க இதுலேயே வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா ஒன் மினிட்ஸுக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்பிளே பண்றாங்க இப்போ ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் அன் பிரிண்ட்டு தான் பேமெண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து உங்களுக்கு இதில் ஆகும் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது ரூபா பே பண்ணதுக்கான ரிசிப்ட் தான் இதில் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட பேன் கார்டு வந்து ரீப்ரிண்ட் ஆகி உங்களோட ரிஜிஸ்டர் அட்ரஸ் நீ உங்களோட அட்ரஸ்க்கு வந்துட்டு இந்த பேன் கார்டு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க அதாவது நீங்கள் பேன் கார்டு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எந்த அட்ரஸ் வந்து கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த இடத்துல ஷோ ஆயிருக்கும் ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேன் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொலைஞ்சு போன பேன் கார்டை வந்து மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்